வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனல்ல நம்ம என்ன படி பார்க்க போறோம்னா இப்போ புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன் விற்பனைலாம் ரொம்ப கம்மியாவே இருக்கும் அதாவது மீன் கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா சுத்தமாகவே ரேட்டே இருக்காது சோ அது போல் இன்னைக்கு வந்து புரட்டாசி மாசத்துல எவ்வளோ கூட்டம் வருது இதில் எவ்வளோ பேர் நிறைய மீன் வாங்குறாங்க என்னென்ன விலைக்கு வாங்குறாங்கன்றதை உங்களுக்கு நான் தெளிவா காமிக்கு போறேன் பாருங்க நம்ம ஊருன்னு சொல்றது நண்பா என்ன ஊருன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா நினச்சிக்காதீங்க எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலூர் சின்ன குப்பம் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் நீங்கள் அடிக்கடி மீன் வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மீன் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ விலை போகும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் ஒரு வெலை ஃபிக்ஸ் பண்ணி கெஸ் பண்ணி நீங்கள் மீனை ஈஸியாக வாங்கிடலாம் பொதுவாகவே மாதிரி புரட்டாசி மாதம் வந்தனாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் யாரையுமே எடுத்துக்க மாட்டாங்க பொது மீன் எல்லாத்தையுமே அதிகமாக அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நிறைய மீன்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது அதனாலேயே எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்பனை செய்வாங்க அதுபோல் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் சங்கரா மீன் கோலா மீன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு பொதுவாகவே இந்த ஒரு கூடை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் போடுற அந்த கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தாங்க போகுது அந்த ஒரு கூடு இலக்கிட்டத்தில் ஒரு அஞ்சு கிலோ மீன் இருக்கும் ஒரு கிலோன்னு கணக்கு போனால் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா ரேட்டு இங்கேயே போயிடும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோலாவும் சரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக தான் போகுது ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கே இந்த ரேட்டு எல்லா போட்லையுமே கொஞ்சம் அதிகமான மீன் பிடிச்சிட்டு வந்ததுனா அவ்வளோதான் பார்க்குற இந்த மீன்கள்ல உங்களுக்கு என்ன மீனெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யார் வந்து இந்த இந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப வாங்கி சாப்பிடுவீங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன்கள்லாம் எவ்வளோ ரேட்டு போகுறது கமெண்ட்டாக சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஆக்ரோஷமான மீன் தான் கலவா மீன் சொல்லுவோம் நம்ம ஊரில் போட்டு ஊர் வெட்டு வெட்டணு வச்சிங்களேன் தலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உடம்பு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் பீஸை விட பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹாடாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை சமைக்கிற விதத்தில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படிதான் இருக்கும் இருக்கும் பாருங்கள் இல்லையே பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிறான் பாருங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு சின்ன மீனை கூட விட மாட்டோம் மொத்தத்தை அடித்து காலி பண்ணுறோம் அவ்வளோ மோசமான ஒரு ஆளு எல்லாரையும் அடித்து காலி பண்றான் இந்த மோசமான நாளை நம்ம அடித்து தூக்கிட்டு வந்துட்டோம் அப்போ நம்ம எவ்வளோ மோசமாக இருப்போம் நீங்களே நினச்சி பார்த்துங்க மீன் பிடிக்கிறதில்லாம் கொஞ்சம் மோசமான நாள்னு சொல்லலாம் மற்றபடிலாம் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா நல்ல நிறைய பேர் வந்து சங்கரா மீனுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து தூண்டிலுக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கோலா மீனுக்கும் போனாங்க அதுபோல் போனதில் ஏகப்பட்ட பேர்கள் வந்து எல்லா மீனும் வச்சுருக்காங்க பாருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆற்றுல போயிட்டு மீன் பிடிப்பாங்க ஸோ அந்த மீன்லாம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த காளா மீன் காணாங்கட்ட பாறை வஞ்சிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வலைகளை தள்ளி ஏகப்பட்ட மீன்களை பிடிச்சிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் தாங்க சங்கரா மீன்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய வகையான சங்கரா இந்த மீன் நார்மல் சங்கரா விட கொஞ்சம் ருசி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அதிகபட்சமாக ரொம்ப ஆழ்கடலாக தென்படுற ஒரு மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்க்குறேன் நீங்க இந்த வகையான சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா இதனோடய சைஸே தாங்க இருக்கும் கடைசி வரைக்குமே இதனோடய வளர்ச்சி ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா அது மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் வரைக்குமே சூப்பராக வளரும் இங்கே பாருங்க குட்டி குட்டியான கவலை மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே இந்த மீனை நிறைய ஊரில் மத்தி சாலைன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஊரில் என்றைக்குமே இது கவலை தான் நாங்கள் இது ஏன் கவலைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா நாங்கள் என்னைக்குமே கவலையாக இருக்கும்போது இந்த மீன் தான் கிடைக்கும் எங்களுக்கு பொதுவாகவே கவலை மீன்கள் மட்டுமே தேம்பாட்டனாலே எங்களுக்கு வந்து கவலை எல்லாமே பறந்து போய்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்போவுமே ஏன்னா ரொம்ப கம்மி விலையில அதிகம் மீன் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அது இந்த கவலை மீனா மட்டும்தாங்க இருக்கும் நீங்கள் அடுத்ததா பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் டேஸ்ட்லேயே ஒரு நம்பர் ஒன் மீன் கூட சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட மீன் இந்த மீன் இதுதாங்க நம்ம ஊரில் காளா மீன் சொல்லுவோம் மீன்லேயே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி சூ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம்தான் இந்த மீன் ஆனால் நல்லா ருசியாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் வஞ்சிரம் ஓவால்லாம் வந்து அதிகமாக விரும்பி நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காளா மீன்களை ஒரு நாளாச்சு வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு ஈக்குவலுக்கு கொடுக்கும் அப்பேர்ப்பட்ட ஒரு மீன் தாங்க இந்த மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஐநூறுபா ரூபாய் அப்படின்ற ரேட்லேயே விற்கிறோம் இப்போ பார்க்குற இந்த மீன்தாங்க தாங்க நவரை மீன் சொல்லுவோம் நம்ம ஊரில் நெல்லை சூப்பராக ருசியாக இருக்கக்கூடிய இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை லைட்டாக அதிகமாகவும் நல்ல கொஞ்சம் அதிக மீன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மீனாகவும் இருக்குது அடிக்கடி நிறைய நண்பர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ருசியான ஒரு மீன்